Hello guys, welcome to VERT Stock Market. I'm Pavithran Munuswamy. So in the videos, we will talk about agriculture degree. That is B.Sc agriculture, or B.E. agriculture, B.Tech agriculture. So in the agriculture degree complete, we have a Tamil Nadu state government level job. Central government level, banking, and then the agriculture insurance company, and then the NABARD bank. So in the agriculture, we have a central government level job opportunities. That is one of the United India insurance updating, or a central government organizations level, agriculture. Specific or government job to call for the videos. So, that's why we have actually agriculture complete. So, government job updates, state government job updates, central government job updates, agri related government jobs, we have WhatsApp group update. So, actually, in the video description, government job for agriculture updating WhatsApp group link. Agriculture related state government examination, central government examinations, ellame vandu neenga easier therinjikalam, so that you can join the group. Okay, fine. So United India insurance, so idu vandu central government oda or one of the insurance company. So adula vandu pathinga appadina administrative officer appingara, actually indha AO solluvanga. In the AO kulla vandu pathinga appadina nariya specializations irukku, law mudichirukravanga, agriculture mudichirukravanga, and then vandu CSE IT mudichirukravanga, andha maari. Ipo nam specific ah paakum bodhu only agricultural specialist அப்படிங்கற இந்த ஜாப்ஸ் பத்தி மட்டும் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த ஜாப்க்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படினா என் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர். சோ இங்க வந்து BSc அக்ரிகல்ச்சரும் எலிஜிபிள். ஓகேங்களா? BE BTech BE அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்காங்கனாலும் எலிஜிபிள். BTech அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்காங்க அப்படினாலும் எலிஜிபிள். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? இப்போ இதே வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல எடுத்தோம் அப்படினா BSc அக்ரி முடிச்சவங்களுக்கு அக்ரி ஆபீசர் அப்படிங்கற ஒரு எக்ஸாம் நடக்குது. ஓகேங்களா? இதே வந்து BE BTech முடிக்கறாங்க அப்படினா இவங்களுக்கு வந்து அக்ரி இன்ஜினியரிங், சோ TNPSC ல வந்து பாத்தீங்க அப்படினா சோ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஒன்னு இந்த 2023 ல வந்து குவாலிஃபை பண்ண போறாங்க. இது எப்ப நடக்குது அப்படினா செப்டம்பர்ல குவாலிஃபை வருது. சோ தட் அப்ப நம்ம அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட எக்ஸாமினேஷன்ஸ் அக்ரி இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் மே வந்து பாத்தீங்க அப்படினாலும் நம்ம வந்து பிரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபைன். சோ என்ன ஸ்டேட் கவர்மெண்டோட எக்ஸாம்ஸோட சிலபஸ்க்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸாம் சிலபஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கோ த்ரூ பண்றோம் அப்படினா அதுக்கான சிலபஸ் கோ த்ரூ பண்ணனும். சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் பண்றோம் படிக்கிறோம் அப்படினா சோ அதுக்கு செப்பரேட் சிலபஸ் இருக்கு, அதை வந்து நம்ம கோ த்ரூ பண்ணனும். சோ இங்க நம்ம வேர்ட் ஸ்மார்ட் பேக் இன்ஸ்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா சோ எல்லா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கிற எக்ஸாமினேஷன்ஸ், சோ ஸ்டேட் கவர்மெண்ட் TNPSC அக்ரி இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் TNPSC AO எக்ஸாமினேஷன்ஸ், அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கிற எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிள் இருக்கு. சோ இது உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி கிளாஸஸ் டீடைல்ஸ் வேணும் அப்படினாலும் நீங்க कांटेक्ट பண்ணலாம். ஓகே, கவுண்டர் பாயிண்ட். சல்மஸ்ட் இந்த யுனைடெட் இன்சூரன்ஸோட எக்ஸாம்ஸ் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்க அப்படினா 14th செப்டம்பர் 2023 ல அந்த டேட் குள்ள வந்து நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணனும். இதோட ஏஜ் லிமிட் வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்க அப்படினா 30. சோ இது இல்லாம as per the சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜ் ரிலாக்சேஷன் பாலிசி அப்படினா OBC கேட்டகரிஸ் வந்து 3 இயர்ஸ், அப்ப 33 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அண்ட் எஸ்சி எஸ்டி ஆ இருக்காங்க அப்படினா 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன், அப்போ 35 வரைக்கும் வந்து எக்ஸாம்ஸ் எழுதலாம். இதுதான் வந்து இந்த எக்ஸாம்ஸோட ஏஜ் ஏஜ் வந்து ஏஜ் லிமிட். அண்ட் தென் இதோட எக்ஸாம் ஃபீஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஜெனரல் கேட்டகரிக்கும் OBC கேட்டகரிக்கும் வந்து 1000 ருபீஸ் வரும். எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ் அண்ட் தென் PWD இருக்காங்க அப்படின்னா சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 250 ருபீஸ் வரும். சோ எக்ஸாம்ஸ் எப்போ நடக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டா செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர். ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த எக்ஸாம்ஸ் மட்டும் கிடையாது, எந்த ஒரு எக்ஸாமினேஷன்ஸ்மே பாத்தீங்கன்னா குவாலிஃபை பண்ணாங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு 2 மந்த்ஸ் இல்ல 3 மந்த்ஸ் அவ்வளவுதான் டைம் இருக்கும். ஓகேங்களா? ஈவன் தட் இது பார்க்க செப்டம்பர் 14th எக்ஸாம்ஸ் அப்ளிகேஷன் டேட் வந்து முடியுது, செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர்ல வந்து எக்ஸாம்ஸ் நடக்குது செப்டம்பர் 14th. சோ இதே மாதிரி TNPSC ஓட அக்ரி இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் குவாலிஃபை பண்ண போறாங்க, டிசம்பர் மந்த்ல வந்து இதுக்கான எக்ஸாம்ஸ் இருக்கு. சோ இதோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்டோட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் அல்லது போகலாம். ஓகேங்களா? ஃபைன். சோ இந்த எக்ஸாம்ஸ் இந்த யுனைடெட் இன்சூரன்ஸோட எக்ஸாம்ஸ் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் தென் ப்ரொஃபஷனல் நாலேஜஸ். ஓகேங்களா? சோ இந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ் அப்படிங்கிறது இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அக்ரி ரிலேட்டடா மட்டும் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸாம்ஸ் பேட்டர்ன்ஸ் இதுதான். இதை நீங்க ஐபிபிஎஸ்ல ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமினேஷன்ஸ்ல ஐ மீன் சாரி எஸ்ஓ எக்ஸாம்ஸ்ல அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்ஸ் இந்த இயர் வந்து குவாலிஃபை பண்ணிருக்காங்க. சோ ஈச் அண்ட் எவ்ரி இயரும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து குவாலிஃபை வரும். இதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 28th சோ ஆகஸ்டோட முடியுது. அப்ளிகேஷன் பண்றவங்க எப்படி அப்ளை பண்ணுங்க. இதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து டிசம்பர் மந்த்ல பிரிலிம்ஸ் மெயின்ஸ் நடக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலி
So central government exams, you know, agriculture related central government exams are thing abinale, CRAMS, reasoning, English, general awareness, professional of the agriculture. This is the syllabus. Okay. So more of the syllabus is common central government jobs. If we have more exams, central government AFO examinations, AIC examinations, and then NABARD examinations. So in the Mari central government related examinations appear. And then question number of questions on the pathing of CRAMS 25 questions, 25 marks. Reasoning 25 questions, 25 marks. English 25 questions, 25 marks. And then general awareness with a special reference to financial sectors of the world. So either you have 25 questions, 25 marks. And then professional agriculture 50 questions, 50 marks. Okay, right. So almost 150 questions, 150 marks. 2 hours of the exams universities. See the Elami on the pathing of so computer based test for the exams. Okay, either so in the UIC exams pattern on the either agriculture, IBPS agriculture field officer exams. So this is the prelims and other clients reasoning English, either one of the prelims examinations in the contact. So are they the exams clear for professional the main exams? So this is the agriculture. Okay, so that other exams in particular common, period changes for the other. But if we have AFO exams, we have the prelims, quants, reasoning, English, and the prelims. Prelims are clear for the candidates on the main exams, agriculture questions. So, in the question, the numbers are very good. The syllabus is very changes. So, that we prepare the exams continuously. Central government, each and every year, minimum 3 to 10 examinations alternate call for pandita. So, that we can expect each and every year in the agri related central government examinations. Okay, so that we prepare. So repeated exams are the exams clear panni. So definitely the government job or the possibilities on the most important note panna vendiyadha. So nariya general students vandu pandra mistakes vandu inga number of vacancies vandu 3 da. Okay, indha maari oru sila exams vandu 3 vacancies, 10 vacancies, oru sila exams vandu 200 vacancies andha maari varum. So first thing, inga vacancies vandu kammiya irukke appadina bodhe students vandu generally enna pannuvaanga appadina na exams apply pandradha vandu vittruvaanga ena vacancies kammiya da irukku namakku poi kedaikuma appingira oru almost oru negative approach avangalukulle. But ana so to be frank, adhigamaana vacancies irukra exams ah clear panni porradhum so kammiyaana vacancies irukra exams clear பண்ணி போறோம். So compare பண்ணோம் அப்படினா நமக்கு அந்த minimum number of vacancies அதாவது கம்மியான vacancies இருக்கிற job definitely easy-ஆவே clear பண்ணி போக முடியும். ஏன் அப்படினா ஜெனரலா ஸ்டூடண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக்ஸ் தான் நமக்கு இங்க இருக்கிற பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? So அந்த vacancies கம்மியா இருக்கும் போது applications number of applications வந்து கம்மியா வரும். Prepare பண்றவங்க கம்மியா இருப்பாங்க. So அப்ப அந்த opportunities வந்து நம்ம utilize பண்ணிக்கிட்டோம் அப்படினா definitely exams வந்து clear பண்ணி easy-ஆவே வந்து நம்ம government job போக முடியும். ஓகேங்களா? Actually நம்ம words of banking ல வந்து இந்த agriculture related இருக்கிற state government exam central government examination so that you money ellame vandu exams clear panni even the tip all over India full ave vandu paadina nariya per even the NABARD bank la work pannit irukanga and then Canara bank so indha mari nariya bank la agriculture field officer join panni ipo branch manager postings andha mari various department la agriculture related vandu work pannit irukanga adhu Tamilnadu state government eduthom appadina so TNPSC AO exams vandu clear pannuvanga almost Thiruvarur Thiruvannamalai so Kanchipuram Chennai indha mari Coimbatore most of the district la vandu work pannit irukanga indha mari so ungalkum agriculture degree முடிச்சிருக்கீங்க even இப்ப நீங்க செகண்ட் இயர் थर्ड இயர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலுமே தாராளமா வந்து இப்ப இருந்து எக்ஸாம்ஸ் வந்து प्रिபெயர் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு லாங் டைம் எடுத்து நம்ம எக்ஸாம்ஸ்க்கு प्रिபெயர் பண்ணும்போது சோ நம்ம நீங்க டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் வர போற கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து ஈஸியாவே வந்து ஃபேஸ் பண்ணி ஈஸியாவே எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணி போக முடியும். அந்த மாதிரி இது கம்ப்ளீட்லி ஆன்லைன் கிளாसेस அப்படிங்கறதனால வர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ரொபஷனல்ஸ் இல்ல வந்து ஆல்மோஸ்ட் இப்ப காலேजेस வந்து படிச்சிட்டு இருக்காங்க இந்த தட் செகண்ட் இயர் थर्ड இயர் ஃபைனல் இயர் அந்த மாதிரி படிச்சிட்டு இருக்காங்க அப்படினா இப்ப இருந்து அவங்க எக்ஸாம்ஸ் கோ த்ரூ பண்றதுமே இட் will be really advisable. So if you have other related details on the mari theevapina neenga tharalama VERT school of banking oda WhatsApp number 9442493249 abdinga number ku neenga contact pannalam. Thanks for watching.